श्रीमाधवांशुदाम्बुदिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपाप्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं भारद्भाजं षटारिं शुभगुणान् पण्डितेन्द्रं भजेऽहं सूनुं नारायणश्च संस्कारमाभ्य ग्रन्थान् वीररद्धीषटारेः श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमद्भेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामगं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः। ईदृशः परमात्मा अयं प्रत्यगात्मा तदीदृशः तत्सम्बन्धानुसन्धानम् इति योगप्रकीर्तितः। शाण्डिल्य स्मृति இந்த பிரமாண வசனத்துக்கு இந்த பரமாத்மா எப்படிப்பட்டவன், ஜீவாத்மா எப்படிப்பட்டவன், இந்த பரமாத்மா மற்றும் ஜீவாத்மா இந்த ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள சம்பந்தம் என்ன, அந்த சம்பந்தத்தை யார் நினைக்கிறானோ அவன் யோகி. அப்படி அந்த சம்பந்தத்தை நினைக்கிறது தான் யோகம்னு அந்த சாண்டில்ய ஸ்மிருதியானது சொல்லித்து, வியாகிருதி ரூபமான பரமத்தின் அந்த பரபிரம்மத்தினுடைய உபாசனமானது ஆறாவது அனுவாகத்திலே நாம் அனுபவித்தோம். பாந்தரூபமான பிரம்மத்தினுடைய உபாசனத்தை ஏழாவது அனுவாகத்திலேயே அனுபவித்தோம். பஞ்சபூதங்களான அந்த ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்துவிங்கிறதான இந்த அஞ்சும் திரவியங்கள். ஆனால் அந்த திரவியங்களில் ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு விசேஷமான குணத்தை பகவான் ஏற்றியிருக்கான். அந்த குணத்தை கிரகிப்பதற்காக நம் சரீரத்திலையும் ஒவ்வொரு இந்திரியத்தை படைச்சிருக்கான். அந்த பிருத்திவியினுடைய கந்தத்தை நாம் நுகரும்படியாக மூக்கையும், அந்த அக்னியினுடைய ரூபத்தை நாம் காணும்படியாக கண்ணையும், அந்த ஆகாசத்தினுடைய சப்தத்தை நாம் கேட்கும்படியாக நம்மளுடைய காது அல்லது செவிகளையும், அந்த ஜலத்தை ருசிக்கும்படியாக நாக்கையும், இப்படி எல்லா விதங்களிலேயும் அந்த பஞ்சபூதங்களினுடைய குணம், அந்த பஞ்சபூதங்கள் திரவியங்கள் அதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு குணத்தை ஏற்றி அந்த குணத்தை கிரகிக்கிறதுக்கு நம்ம சரீரத்துக்குள்ளே புலன்கள் அல்லது இந்திரியங்கள்னு சொல்கிறவே அதையும் பகவான் படைச்சிருக்கான்னா அவனுக்கு மதிப்பு தோற்ற எப்பொழுதாவது நாம் அந்த பகவானை இப்படி நினச்சிருந்து தொழுதுருக்கோமான்னா இல்லை. இந்த ஆந்திரபாந்தம் பாந்திரபாந்தம்னு சொல்லுவா சாஸ்திராதிகளில், அதாவது அதிபூதங்களான வெளியில் உள்ள 15 அது பாந்திரபாந்தம், அத்தியாத்மமாக நம் சரீரத்திலே உள்ள 15 அது ஆந்திரபாந்தம். இப்படி அந்த வெளியில் உள்ள 15க்கு உள்ளே இருக்கிற நம்ம சரீரத்திலே இருக்கிற 15 எப்படி நேர்த்தியாகுது, எப்படி ஒன்றுக்கொன்று ஒத்து போகிறதுங்கிறத உபாசனம் பண்ணால் அதுதான் பாந்தோபாசனம்னு. அந்த பாந்தோபாசனத்தை பரிபூர்ணமாக போன இதில் அனுபவித்தோம். இப்படி வெளியில் இருக்கிற பாந்தத்திற்கு நம் சரீரத்தில் இருக்கிற அந்த பாந்தத்துக்கும் உள்ள தொடர்பை எவனொத்தன் தெரிஞ்சுக்கிறானோ
அவனுக்கு பகவானுடைய கருணை மிகத் தெளிவாக விளங்கும். அந்த பகவானை அவன் பாந்தோபாசனம் பண்ணி நற்கதியை அடைவான்ங்கிறது வேகம். இனிமே மேலே இந்த எட்டாவது அனுவாகத்தில் ஆலம்ப மந்திரமான பிரணவத்தினுடைய உபாசனம் சொல்லப்படுறது. ஓமிதி பிரம்ம ஓமிதீதகுன் சர்வம் ஓமித்யேததனுகிருதிஹஸ்மவாஅப்யோஸ்ராவயேத்யாஸ்ராவயந்தி ஓமிதி சாமானி காயந்தி ஓகும் சோமிதி சஸ்த்ராணி சகும் சந்தி ஓமித்யத்வர்யோ பிரதிகரம் பிரதிகிருடாதி ஓமிதி பிரம்மா பிரசூதி ஓமித்யக்னிஹோத்ரமனுஜானாதி ஓமிதி ப்ராஹ்மண ப்ரவக்ஷயன்மாஹ ப்ரஹ்மோபாப்னவானீதி ப்ரஹ்மைவோபாப்னோதீன்னு இந்த எட்டாவது அனுவாகம் முடிகிறது. இதில் ஓம் இதி பிரம்ம ஓம் இதீதகும் சர்வம்னு இந்த எட்டாவது அனுவாகம் ஆரம்பிக்கிறது. ஓம் என்கிறது ஒரு பதம், அது ஒரு வாச்சகம், அதாவது சொல்லுகின்ற பதம். வாச்சியன் அந்த சொல்லாலே சொல்லப்படுபவன். அப்போது வாச்சியனும் வாச்சகமும் எப்படி ஒன்றாவே இருக்கும்? இப்போது ஒரு வார்த்தையை சொல்கிறோம், அந்த வார்த்தையும் அதனுடைய அர்த்தமும் ஒன்றா இருக்கிறத நாம் எங்கேயும் பார்க்கலையே. அதை எப்படி ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்னா, அந்த வாச்சியனும் வாச்சகமும் ஒன்றே. அதனால தான் ஓம் இதி பிரம்ம, ஓம் என்கிறதே பரபிரம்மம் தான் ஸ்பஷ்டமாக வேதம் சொல்லிருக்கு. அதனால் அதில் சந்தேகப்படுறதுக்கு எந்த விதமான பிரசக்தியும் இல்லை. வாமன புராணமும் சொல்கிறது அஷ்டாட்சர சரீராங்க பிரணவாத் அக்ஷரேணது அகாரேண அகிலாதாரா பரமாத்மா அபிதீயதே சமஸ்தசப்தமூலத்வான் அகாரஸ்ய ஸ்வபாவதா சமஸ்தவாச்யமூலத்வாத் பிரம்மனோபி ஸ்வபாவதா வாச்யவாசகசம்பந்தா தயோர் அர்த்தாத் பிரதீயதேன். அதாவது அஷ்டாட்சரமாகிற சரீரத்துக்கு ஓர் அங்கமாகிய அந்த ஓம்கிறதான பிரணவம் இருக்கே, அதிலே முதலெழுத்தான அகாரத்தினாலே எல்லாவற்றிற்கும் ஆதாரமான எம்பெருமான் சொல்லப்படுகிறான். எல்லா சொற்களுக்கும் அகாரம் இயற்கையாகவே காரணமாக இருப்பதினாலே அப்படி அந்த சொற்களால் சொல்லப்பட்ட எல்லா வஸ்துக்களுக்கும் எம்பெருமான் காரணமாக இருக்கின்றதாலே அகாரம் எம்பெருமானை சொல்கிறது. அவன் அந்த அகாரத்தினாலே சொல்லப்படுபவன். இவ்விதம் வாச்ய வாசக சம்பந்தமானது அந்த அகாரத்திற்கும் எம்பெருமானுக்கும் ஒரு உச்சிதமான சேர்க்கையை உண்டு பண்ணித்து அது ஒன்றோடு ஒன்று ஒன்றி நின்னது. சரி, இது நம்ம லோகத்தில் எங்கேயுமே பார்க்கறது இல்லையே அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரலாம். ஒரு சுவாமி, அவர் மகா பண்டிதர், அவர் உபன்யாசங்கள்லாம் பண்ணி சிஷ்யாளுக்கெல்லாம் காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருக்கிறவர். அவர் ஒரு தனிகர்கிட்ட தன்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்காக யாச்சகத்துக்கு போனார். இவர் பிரச்சண்ட பண்டிதருங்கிறதும் அவருக்கு தெரியும். அவர் வரக்கூடாதவர் வந்திருக்கீர், இது பொண்ணு கல்யாணம்னு ஒரு நல்ல விஷயத்தை வேற சொல்கிறீர், உமக்கு உதவலைன்னா நான் செல்வம் படைத்த பயன் என்ன, நான் பணக்காரனாக இருந்து என்ன பிரயோஜனம்? கண்டிப்பாக பண்ணுறேன், 100,00,000 ரூபாய் தரேன், தேவள் நம்பி இதெல்லாம் அப்படின்னார். இப்போ வாங்கிட்டு போறீரான்னு கேட்டார். இல்லை, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டு தேவளை நேரில் வந்து தண்டம் சமர்ப்பித்து இந்த பத்திரிக்கையும் சமர்ப்பிக்கிறேன், அப்போ கொடுத்தா போகும்னு சந்தோஷத்தோடு வந்தார். வந்து ஆற்றுலேயும் சொல்லுண்டார், கவலை இந்த கல்யாணம் நன்னா ஜாம் ஜாம் நடந்துரும் பொண்ணோடது, கவலையே விட வேண்டாம், அந்த தனிகர் 100,00,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காருன்னு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டு கல்யாணத்துக்கு இன்னும் 4-5 நாள் தான் இருக்குது, அப்போது
அவரை பார்த்து அந்த பணத்தை வாங்கிக்கலான்னு போனார். போனால் காட்டுக்கு தலகை சின்னிருக்கார் யாருண்டியோ என்ன இவர் மெதுவாக ஓரத்தில் நின்னார். அப்புறம் போய் அன்னைக்கு வந்தேனே 100,000 ரூபாய் தரேன்னு சொல்லித்தே பொண்ணு கல்யாணத்துக்கு அதை கொடுக்குறேடா அப்படின்னு கேட்டார். இப்படி வரவன் போகிறவங்கலாம் யார் சிவகாத்துன்னு அங்கே என்ன கொட்டியாக கிடக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு ஒரே கத்தா கத்தினார். என்ன அன்னைக்கு அவ்வளவு இதாக பேசினாரு, இன்னைக்கு ஏன் இப்படி கத்துறார் அப்படின்னு தன்னுடைய விதியை நொந்து கொண்டு வெளியில் வந்தார். அங்கே அந்த வாட்ச்மேன் இருப்பானோ, அவன் என்னப்பா உனக்கு தான் தெரியுமே, நான் போனதரம் வந்து இப்போ 100,000 ரூபாய் தரேன்னு சொன்னாரே, நான் கூட சந்தோஷமாக வந்து உங்கள் எஜமான எவ்வளவு நல்லவன் பாரு, எனக்கு 100,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காருன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேனோ, நீர் அன்றைக்கே வாங்கிட்டுருக்கணும், பைத்தியம் நீர் ஏன் வாங்கிக்கல, எங்கள் எஜமானுடைய புத்தி ஒரு மாதிரி இருக்காது, மகா கோபிஷ்டர், ரொம்ப கோபம் போல் இருக்கு அவருக்குன்னாரான் இவர். இல்லை அவர் கோபம் இல்லை, கோபமே அவர், அவருக்கு கோபம் இல்லை, கோபமே அவர் இப்போ அப்படின்னாராம் அந்த வாட்ச்மேன். அந்த மாதிரி இப்போ கோபமே ரொம்ப மகா கோபத்தில் ஒருத்தனுக்குனா அவரே கோபம்னு சொல்கிறோமோனோ, அப்போ கோபங்கிற சொல் வேறு, அந்த கோபத்தை உடையவன்கிறது வேறு இல்லையா, ஆனாலும் அவரே கோபம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓம் இதி பிரம்ம, அந்த ஓம்ங்கிறதே பிரம்மமாக இருக்குது. சர்வ வாசக ஜாத பிரகிருத்தியான, அதாவது எல்லா பொருட்களையும் சொல்லும் சொற்களுக்கெல்லாம் அந்த மூலமான பிரதமாட்சரம் இருக்குது, அதான் அகாரம். அந்த அகாரமானது சர்வவாச்ச ஜாத பிரகிருத்தியான நாராயணன், அதாவது சொற்களாலே சொல்லப்படுகின்ற எல்லா பொருள்களுக்கும் காரணமான நாராயணன், அவன் வாஷ்யன்னு பிரசித்தமான அர்த்தத்தை நம் பாஷ்யக்காரரும் இந்த ஓமிதி பிரம்மங்கிறதுக்கு வேதார்த்த சங்கிரகத்திலே அத்தி அற்புதமாக அருளி செஞ்சிருக்கார். இதனாலே காரண வாக்கிய சித்தமான சகல ஜெகன் நிஷித்த அந்த உபாதான காரணத்துவமும் அத்தாலே அக்ஷிப்தமான சாஸ்திரம் சொல்கிறது, அதாவது ஊகித்து நாம் தெரிஞ்சுக்கிறோமே அது, அந்த சர்வஜத்துவ சர்வசக்தியாதி குண வர்க்கங்களும் இங்கே பிரசித்தமாக இருக்கான். இந்த அக்ஷரம் பகவத் வாசகம் என்னுமிடம் அநிஷேதே புமான் விஷ்ணு என்றும் அகாரே விஷ்ணு வாசகம் வாசகா அப்படின்னும் சொல்லிருக்கு. ஐதி பகவதோ நாராயணஸ்ய பிரதமாபிதானமபிததாதா கிம் நாம மங்களம் ந கிருதம்னு நிகண்டுகள் சொல்லிருக்கு. அதில் பிரயோகங்களிலேயும் இப்படி இருக்கிறது தான் பிரசித்தம். அது அஷ்டஸ்லோகின்னு ஒரு திருவஷ்டாட்சரத்தை விளக்க வந்ததான 8 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்லோக தொகுப்பு. அதை பராசர பட்டர்ன மகாச்சாரியர் பண்ணார். அதிலே முதல் ஸ்லோகத்திலேயே அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதயரக்ஷ பிரளயகிருதி மகாரார்த்தோ ஜீவா ததுபகரணம் வைஷ்ணவமிதம் உகாரோ அனன்யார்ஹம் நியமயதி சம்பந்தமனயோ த்ரைசாரஸ்த்ரையாத்மா பிரணவை மமர்த்தம் சமதிசதுன்னு அதி அற்புதமாக அந்த பிரணவத்தினுடைய அர்த்தத்தை இங்கே அந்த அஷ்டஸ்லோகியினுடைய முதல் இதில் சொல்லிருக்கார். அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதய ரக்ஷா பிரளய கிருதி, இந்த ஆங்கிறதான எழுத்து இருக்கே பிரணவத்தில் அகார உகார மகாரம், அந்த அ ஊம மூணும் சேர்ந்தது தான் அந்த பிரணவம். அந்த பிரணவத்தில் முதல்ல இருக்கிற அகாரம் யாரை சொல்கிறதுன்னா அது சாக்ஷாத் விஷ்ணுவே சொல்கிறது. எப்படி எல்லா அக்ஷரங்களுக்கும் முதல் எழுத்து ஆவோ, எத்த எழுத்தை நாம் சொன்னாலும் அவனுடைய சம்பந்தம் இல்லாத அந்த எழுத்து இருக்காது, அந்த சொல் இருக்காது, அந்த வாக்கியம் இருக்காது. அதனால் அந்த அகாரமானது மொழிக்கு முதல்ல இருக்கு, அது விஷ்ணுன்னு சொல்கிறார். அந்த அப்படிப்பட்ட அந்த அகார வாசியன் யாருன்னா ஜகதுதய ரக்ஷா பிரளய கிருதி, அது
சர்வத்திரத்தையும் காப்பாற்றுறவன். அவரக்ஷணேங்கிற தாதுவிலேந்து உற்பத்தமானது அகாரம். அது தாது பாடத்தில் சொல்லுவா. அதனால அந்த அவரக்ஷணே அப்படின்றதான அந்த தாதுவிலேந்து பிறந்ததுனாலே அது அவன் ரட்சிப்பவன். சரி, அவன் யாரை ரட்சிப்பவன் சொல்லாதனாலே எல்லாரையும் ரட்சிப்பவன். எப்போது ரட்சிப்பவன் சொல்றதுனாலே அத சர்வகாலங்களிலேயும் ரட்சிப்பவன். அவன் இந்த இடத்துல தான் ரட்சிக்கிறான்னு சொல்லாதனாலே அவன் எல்லா இடங்களையும் ரட்சிப்பவன் அர்த்தமாகிறது. அப்புறம் இந்த உலகத்தை படைத்து காத்து எவன் லயமடைய செய்கின்றானோ ஜகதுதய ரக்ஷா பிரளய கிருத்துன்னு சாதிச்சார் பட்டர். அப்படி அந்த விஷ்ணுவானவன் ஜன்மாத்யஸ்யதான்னு அந்த பிரம்மசூத்திரம் சொல்லித்தே முதல்ல இந்த அதாத்தோ பிரம்மஜ்ஞாச ரெண்டாவது ஜென்மாத்யஸ்யதான்னு. யதோவா இமானி பூதானி ஜாயந்தேங்கிற ஸ்ருதி வாக்கியத்தை அடிப்படையாக கொண்டு வந்தது. அதனால இந்த அகாரமானது சாக்ஷாத் விஷ்ணுவையே சொல்றது அப்படிங்கிறது நம்ம விரிவா தீர்மானம் பண்ணா. மகாரார்த்தோ ஜீவா ததுபகரணம் வைஷ்ணவமிதம். இந்த மகாரங்கிறது சம்ஸ்கிருதத்தில் 25வது எழுத்து. 24 தத்துவங்கள் அச்சேதன தத்துவங்கள், அதாவது மூல பிரகிருதி, மகத்து, அதுலேருந்து அகங்காரம், இந்த மூணு. இந்த அகங்காரம் தானாலே மூணு பகுதியாக பிரிஞ்சுது. அது சாத்விக அகங்காரம்னோ ராஜச அகங்காரம்னோ தாமச அகங்காரம்னோ. இந்த மூணு அகங்காரத்திலேருந்து நமக்கு ஞானேந்திரியங்களெஞ்சு கர்மேந்திரியங்களெஞ்சு ஏகாதசம இந்திரியமான மனசு. அப்போது 11, ஏற்கனவே 3, 14. அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களெஞ்சு பஞ்சபூத தன்மாத்திரையங்களெஞ்சின்னு 10. இந்த 10 இந்த 10 அங்கே ஏற்கனவே இருக்கிறது ஒரு 14. அப்போ 24. இந்த 24 அச்சேதன தத்துவம்னு சொல்கிறோம். இந்த அச்சேதன தத்துவம் 24 தத்துவங்கள் அச்சேதன தத்துவம். 25வது தத்துவம் ஜீவாத்ம தத்துவம். 26வது பரமாத்ம தத்துவம். அதுதான் விசேஷங்க. இந்த எழுத்துக்களை பார்த்தோம்னா கக்க கங்க சேச்ச சேச்சங்க டேட்ட டேட்டன்ன தேத்த தன்ன பாப்ப பாப்ப மன்னு சொல்கிறோமோனோ. அப்போ மேங்கிறது மகாரமானது 25வது எழுத்தாக சான்ஸ்கிரிட்டில் வரும். அதனால் அது 25வது எழுத்து. அது 25வது தத்துவமான அந்த ஜீவாத்மாவை சொல்கிறது. மகாரார்த்தோ ஜீவா, அந்த மகாரத்துக்கு அர்த்தம் என்னன்னா அது ஜீவவாசிய பதம், அது ஜீவா. சரி, இது எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்னா, தது வைஷ்ணவமிதம், ஏதோ வைஷ்ணவன் மட்டும்தான் சுவாமி தேசிகனையும் பாஷ்யக்காரரையும் யார் ஒருத்தர் பின்பற்றாளோ ஆச்சாரியாளாக கொண்டிருக்காளோ அவாதான் வைஷ்ணவான்னு இல்லை. லோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவாத்மாக்களும் வைஷ்ணவர்களே. ஏன்னா வைஷ்ணவன்னா என்ன அர்த்தம்? அடியேன், தாசன். அதாவது தான் சுதந்திரன் அல்ல, தான் பரதந்திரங்கிறதை எப்பொழுதும் நிலைநாட்டி கொண்டிருப்பவன் வைஷ்ணவன். எந்த ஜீவாத்மாவுக்காவது சுவாதந்திரியம் இருக்கா? நம்ம இந்திய தேசத்துக்கு வேணால் 1947 சுதந்திரம் கிடைச்சிருக்கலாம், ஆனால் ஒரு ஒரு ஜீவாத்மாவும் எம்பெருமானுக்கும் பாகவதோத்தமாளுக்கும் அடிமைப்பட்டவனே. அதனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு காலும் இவன் சுதந்திரனாக முடியாது. அதனால் இந்த மகாரத்துக்கு ஜீவாத்மான்னு அர்த்தம். அந்த ஜீவாத்மா என்றைக்கும் சுதந்திரன் இல்லை, அவன் சேஷபூதனே. அதுவும் எப்படிப்பட்ட சேஷபூதன்? அனன்யாருக சேஷபூதன், அந்த எம்பெருமானை அன்றி மற்றவருக்கு சேஷமாக ஆகாதவன் அப்படின்னு அந்த மகாரார்த்தோ ஜீவஹா ததுபகரணம் வைஷ்ணவமிதம். இப்போது
அவன் கிறிஸ்தவனாக இருக்கட்டும், அவன் முகலாயனாக இருக்கட்டும், இல்லை அவன் சிக்காக இருக்கட்டும், எந்த ஜாதியாவனாக இருக்கட்டும், இல்லை அவன் ஹிந்துவாகவே இருந்தாலும் கூட, அவன் அத்வைத்தியாக இருக்கட்டும், துவைத்தியாக இருக்கட்டும், விசிஷ்டாத்வைத்தியாக இருக்கட்டும், எல்லாருமே ஜீவாத்மால அத்தனை பேருமே வைஷ்ணவா தான். ஏன்னா வைஷ்ணவா நாம் ஒத்துக்கிறோம், அவள் ஒத்துக்கலை, அது ஒன்று தான் வித்தியாசமே தவிர, ஆனாலும் அவள் யாரும் எந்த ஜீவாத்மாவும் சுதந்திரம் இல்லை. அந்த பிரம்மா தொடங்கி ருத்ரன், இந்திரன் எல்லாருமே, இந்த அம்மா பரியந்தம், இந்த புல் பூண்டு இந்த புழு பூச்சி பரியந்தம், எந்த ஜீவாத்மாவை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஜீவாத்மாவும் சுதந்திரன் இல்லை, எல்லாமே பாரதந்திரியமுடையது தான், பரதந்திரால் தான். எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவைகளே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனாலே அவன் எம்மதத்தை சார்ந்தவனாயிருந்தாலும் சரி, அவன் வைஷ்ணவத்தை ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, அவன் வைஷ்ணவனே என்பது இந்த அஷ்டஸ்லோகியில் நம் பட்டருடைய ஒரு தீர்மானமான முடிவு. இந்த முடிவில் அடியனுக்கு எந்தவித தப்பும் இருக்கிறதா தெரியல. ஏன்னா வைஷ்ணவத்தை ஒத்துக்காதவா கூட அதை வைஷ்ணவம்னு ஏன் இங்கே சாதிக்கிறார்னா, அடியேன் தாசன்கிறது தான் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாருடைய நிலைமையும். அதை அவன் ஒத்துக்கிறான் ஒத்துக்கல, அது அவனுடைய தனிப்பட்ட விஷயம். அவன் ஒத்துண்டாலும் சரி, ஒத்துக்காட்டாலும் சரி, உண்மை உண்மையாகத்தானே இருக்கும். அதனால் அவன் ஒத்துண்டாலும் சரி, ஒத்துக்காட்டாலும் சரி, அவன் ஜீவாத்மாவாக இருப்பதனால் வைஷ்ணவனே என்று இங்கே ரொம்ப உறுதிபட அறுதிபட சொல்லியிருக்கார். உகாரோனியார்கம் நியமயதி சம்பந்தமனயோஹோ. இந்த உகாரமானது ரெண்டு விதமான அர்த்தம். உகாரத்துக்கு பிராட்டின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று இந்த சேஷசேஷிக்கு உள்ள சம்பந்தம், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிறதான பரஸ்பர சம்பந்தம். இது என்ன? அவன் ஆண்டான், நாம் அடிமை. அந்த பரமாத்மா யஜமானன், இந்த ஜீவாத்மா பிருத்யன், பகவான் பரமாத்மா சரீரி, இவன் அவனுக்கு சரீரம். இப்படி அந்த சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கணும். அனன்யார்கம் நியமயதி சம்பந்தமனயோகோன்னு அந்த உகாரத்துக்கு, அது ரெண்டு பேருக்கும், அதாவது ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேருக்கும் உள்ளதான சம்பந்தத்தை அந்த உகாரமானது தெரியப்படுத்துறது. பகவான் சேஷி என்றும் நாம் அவனுக்கு அனன்யாருக்கு சேஷபூதன் என்பதையும் ஸ்பஷ்டமாக காட்டுறது உகாரம். இன்னொரு விதத்துலேயும் நம்ம ஆச்சாரியெல்லாம் உகாரத்துக்கு அர்த்தம் சொல்கிறா. உகாரமானது இத்தலையில் வாத்சல்யமும் அத்தலையில் வால்யப்யமும் கொண்ட பிராட்டியை சொல்றது அப்படின்னு. ஏன்னா பகவானை தனக்கு வகுத்த சேஷியாக கொண்டவள், ரெண்டு பேரும் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம், அவன் எப்படி ஈஸ்வரனோ அதே மாதிரி இவளும் ஈஸ்வரி தான், அவனுக்கு சரிசமமானவள், துல்லியம். நம்ம பரபிரம்மம் சொல்லும்போது அந்த எம்பிராட்டி எம்பெருமான்ட்டேந்து ஒரு காலம் பிரிக்க முடியாது. ஏன்னா அகலகல்லே நிறையமில்லன்னு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தவா. பாஷிக்காரும் நித்தியனபாயினின்றாரோனோ, அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் பிரிக்க முடியாததான ஒரு தத்துவம், அதாவது அபிருதி சித்த சம்பந்தம்னு சொல்லுவாத்த, அது பிரிக்க முடியாததான ஒரு கூட்டு. அதை நாம் பிரிக்க முயலவும் கூடாது, முடியவும் முடியாது. அப்போது அந்த உகாரத்துக்கு அனன்யார்கம் நேமதி சம்பந்தம்னு சொன்னால் அது விராட்டியும் குறிக்கும். ஏன்னா இந்த ஜீவ வர்க்கங்களிடத்திலே அந்த குற்றத்தை பொருட்படுத்தாமை என்கிறதான வாத்சல்யாதிசயத்தோடே பிராட்டி இருக்கா. அந்த எம்பெருமானுக்கு எப்படியோ சாமதான பேத தண்டம்ன்றாலே அந்த நாலு வகைகளை ஏதோ ஒரு வழியை பின்பற்றி இந்த ஜீவாத்மா பிரபத்தியை பிரார்த்திக்கும்போது அந்த ஜீவாத்மாவுக்கு எம்பெருமான் அந்த பிரபத்தியை கொடுத்து கருணை புரியும்படியாக புருஷகார பூதையாக அவள் செயல்படுகிறத நாம் இன்றைக்கும் பார்க்குறோம். இது சிபாரிசு, சிபாரிசுன்னு ஒரு வார்த்தை தமிழில் சொல்லுவாள், அதாவது ரெக்கமெண்டேஷன் இங்கிலீஷில் சொல்கிறோமே, அது அது பரம வைஷ்ணவமான வார்த்தை. ஸ்ரீ எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்திலே வலது புறத்திலே இருக்கா, அதனால்
அவ மார்ல உட்காண்டா அவளுடைய வாயானது எம்பெருமானுடைய காதுக்கு நேரா இருக்கு. ஜீவாத்மா சரணாகதி பண்றான். பகவன் நாராயணாபிவதாரு ரூப சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாவத்யனவதிகாசிய சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் தேவதேவ திவ்யம் அபிஹீமகில ஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமஹம் பிரபத்யேன்னு பாஷ்யக்காரர் சரணாகதிக்கு தத்துவம் முதல்ல பிராட்டியிலேயே சரண் புகுகிறார். அதுக்கப்புறம் பாரமார்த்திக பகவத்கரா இருங்க, அது ஒரு சூர்ணிக. அதுக்கு அதை பாஷ்யக்காரர் பண்ண சரணாகதி திருவுள்ள பற்றி பிராட்டி அஸ்துதே தெய்வ சர்வம் சம்பத்யதே உத்தரவாக்கியம் சொல்லி மேற்கொண்டு பகவானிடத்துல அகிலேய பிரத்யேகன்னு பெருமாள் திருவடியில் சரணாகதி பண்ணுறார். இதுதானே பார்க்குறோம். அதனால பிராட்டிகிட்ட தான் முதல்ல நம்மளுடைய சரணாகதி. அவ தான் இந்த அ உ மான்னு பிரணவம் இருக்கா, அதில் அகாரவாசியனான பகவானை உகாரவாசியனான் இந்த மகாரவாசியனான ஜீவன் அடைய வேணும்னா என்ன பண்ணணும், இந்த உகாரவாசியனான பிராட்டிகிட்ட முதல்ல சரணம் புகுந்து அவள் அதை எம்பெருமான் திருவடியிலே நம்மளை சமர்ப்பிப்பாள். அதனால் நாம மோட்சத்தை அடைவோம். அதனால தான் இந்த பிரணவங்கிறது ஓம் இதி பிரம்ம, அந்த பிரம்மமே இருக்குது. ஜீவாத்ம வர்க்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்கோ, அது அவனுக்கு நாராயணன்னு பேர் இல்லை. இப்போது நாரங்கள் இல்லாத வெறும் அயனம் மட்டும் இருந்துன்னா அயனாயனம்னு சொன்னால் பிரம்மளாயிடுவாரா? இல்லை நாம் அந்த எம்பெருமான் சரீரியாக நமக்கு இல்லாமல் அவனுக்கு வெறும் சரீரமாக மட்டும் நாம் இருக்கிறதா பவிச்சுட்டோம்னா அதில் வெறும் அயனாயனன்னு சொன்னால் நாராயணன் வந்துருமா? அதனால் நான் உன்னை என்று இலை நீ என என்று இலைகண்டாய் நாராயணனே நாரணும். அதே மாதிரி தான் இந்த பெரியாழ்வாரோ தன்னுடைய அந்த சென்னியோங்கல் அப்படிங்கிற ஒரு கடைசி பதிகத்தில் அதி அற்புதமாக, பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமழ உரைத்தாற்போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன், என்னையும் முன்னிலிட்டேன் உன்னையும் என்னுள் வைத்தேன், என்னப்பா இடிகேசா என் உயிர் காவலனேன்றார். அப்போ உன்னையும் எண்ணிலிட்டேன், அந்த அகாரவாசியனான பகவான மகாரவாசியனான ஜீவாத்மா தனக்கு அந்தர்யாமியாக கொள்கிறான். நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயம் இவ்வளோ சொந்தது வரங்கோ தெரும சாட்டாச்சான்னு கூட கேட்க மாட்டான். ஏன்னா அது அங்கே உள்ள அந்தர்யாமி, அது அந்தர்யாமி ஆராதனா ஆச்சான்னு கேட்பான். அப்படி சாஸ்திரத்தோடு ஒன்றி எழுந்த வாழ்க்கை நம்மளுடைய வைதீகமான வாழ்க்கை. அங்கே பிராட்டி சிபாரிசுன்னு சொன்னோம், அவள் ஸ்ரீ பாரிசமாக இருந்து இந்த ஜீவாத்மாவுக்கு ஹே எம்பெருமானே தேவரீர் மோட்சத்தை பிரசாதித்தே ஆகணும்னு நிர்பந்தப்படுத்துவாளாம் பெருமாளை. ஸ்ரீ பாரிசமாக இருந்து இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சத்தை கொடு என்று எடுத்து சொல்லுவதனாலே அது சிபாரிசுன்னு ஆச்சு. ஸ்ரீ பாரிசமாக இருந்து சொல்கிறதுனாலே இப்போ பாரிசவாயு பாரிசவாயுன்றோம் பக்கவாதத்துக்கு, அதனால் இப்போ ஒரு கை கால் விழுந்து கொடுத்துன்னு வச்சுங்க அந்த பாரிசவாயு தாக்கிடுச்சுன்னு சொல்கிறோமோனோ, பாரிசம்னா சம்ஸ்கிருதத்தில் சைடு பக்கம்னு அர்த்தம். அப்போது வலப்பக்கத்திலிருந்து பிராட்டி எம்பெருமானுக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கொடு என்று பரிந்துரைப்பதனாலே அது ஸ்ரீ பாரிசு ஆச்சு. அது ஸ்ரீ பாரிசமாக இருந்து சொல்கிறதுனாலே சிபாரிசுன்னு அதி அற்புதமாக தமிழுக்கு நம்ம வைஷ்ணவம் ஒரு நல்ல சொல்ல கொடுத்ததுன்னா அது மிக இல்லை. இப்படி இந்த அகாரத்துக்கும் மகாரத்துக்கும் சம்பந்தம் இந்த உகாரம். அம்பெருமான் சேஷி நாமெல்லாம் சேஷபூதன், எம்பெருமான் சரீரி நாம் அவனுக்கு சரீரம். இப்படி இந்த சம்பந்தத்தை சொல்கிறது அது அந்த உகாரத்தினுடைய ஒரு மேன்மை. த்ரைசாரஸ்த்ரையாத்மா பிரணவைமம் அர்த்தம் சமதிதத்து, இந்த மூணையும் ஒன்னா சேர்த்து இந்த மூன்று வேதங்களுடைய சாரமான இந்த பிரணவம் இருக்கே அது இதைத்தான் சொல்கிறதுன்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார்
அஷ்டஸ்லோகியில பராசர பட்டர், பெரிய திருமொழியிலே கலியனும் விடையேழங்களத்து வைகுண்டு விலங்கலுர படையாளாழிதட்டபரமன்பரஞ்சோதி மடையார் நீலம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரமொன்றுடையானுக்கு அடியேன் ஒருவர்க்குரியேனோன்னு. அந்த எம்பெருமானுக்கு அனன்யார்க சேஷபூதனாக இருக்க வேண்டியதை சொல்லும் இடம் இது. இப்போ பூதம் பூதம்னா சரீரத்தை சொல்லும், அதுல பூதன்னு சொன்னா அந்த சரீரத்தில் உள்ளுரையும் ஜீவாத்மா அவன் பூதன். அவன் மோட்சத்தை அடைய தகுதியுடையவன், அதனாலே அவன் அருகன். அவன் சுதந்திரன் அல்ல பரதந்திரன், அதனாலே அவன் சேஷபூதன். சேஷி இல்லை, அதனாலே சேஷபூதன். அவன் எம்பெருமானை அடைய தகுதியுடையவன், அதனாலே அருக சேஷபூதன். அது மற்ற தெய்வங்கள் காலில் விழாத அந்த எம்பெருமானுக்கு மட்டுமே அடியேன் தாசபூதன் சேஷபூதன்னு சொல்றதுனாலே அது அந்ய சேஷபூதம் இல்லை, அங்கே அங்கே அனன்யார்க சேஷபூதன். அதனால தான் இத எம்பெருமானுக்கு அனன்யார்க சேஷபூதனாக நாம் இருக்கணுங்கிறதே இந்த பாசுரம் சொல்லித்து. கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவர்க்குரியேனோன்னு அந்த எம்பெருமான தவிர மற்ற யாருக்காவது அடியேன் பாத்தியப்பட்டவனோ உரிமையுடையவனோ அப்படின்னு. இதைத்தான் இந்த ஓமிதி பிரம்மாங்கிற பதமானது சொல்றது. அதுக்கப்புறம் நம் உபனிஷத் பாஷ்யக்காரர் ஓமிதி பிரம்மாங்கிறதுக்கு பிரம்மத்துக்கு பிரதீகமாகினாலும் பிரம்ம ஜானத்திற்கு சாதனமாயிருப்பதாலும் பிரணவமானது சாட்சாத் பிரம்மமேனு சாதிச்சார். ஓமிதி ததும் சர்வம், இந்த பிரணவமானது பிரம்மாத்மகமாயிருக்கிறதுனாலே சர்வாத்மகமாகவும் ஆறதுன்னார். அது ஓமிதி ததும் சர்வம், இந்த எம்பெருமானை மட்டும் ஓம் சொல்லலை, நாம் பார்க்கிற பார்க்காத எல்லா பொருளும் ஓம் தானாம். கம்ப்யூட்டர் ஓம், டெலிஃபோன் ஓம், மூக்கு கண்ணாடி ஓம், புஸ்தகம் ஓம், இப்படி மின் விசிறி ஓம், எதா இருந்தாலும் சரி அது ஓம் தான். அந்த எந்த பொருளை நாம் குறிப்பிட்டாலும் அது ஓம் தேவகம் அப்படின்றது தான். அத ஓமிதீதகும் சர்வம், எல்லாமே ஓம் தான் விட்டார். பிரணவமானது பிரம்மாத்மகமாக இருப்பதனாலே அது சர்வ, ஏன்னா அகம் பகுஷ்யாம் பிரஜாயேதின்னு அவன் சங்கல்பம் இல்லையா. அப்போ கரந்தசில் இடந்தொரும் இடந்துகள் பொருள் தரும் எல்லா இடத்துலையும் அந்தர்பகித்த தத்சர்வம் வியாப்பிய நாராயணஸ்திதான்னு எழுஞ்சொல்ற மாதிரி எல்லா பொருள்களிலேயும் உள்ளும் புறமும் சூழ்ந்து அவன் இருக்கானே எம்பெருமான். அப்போ அந்த எம்பெருமான் இல்லாத இடம் இருக்கா, எம்பெருமான் இல்லாததான பொருள் இருக்கா, அதனால அந்த எம்பெருமானே அந்த ஓங்காரம் பிரணவம்னு சொன்னா அவன் எல்லா இடத்துலையும் சர்வத்திர வியாபி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான், அதனால எல்லா பொருள்லையும் ஓம் இருக்கு. அதனால எந்த பொருளை நாம பேர் சொல்லி சொன்னாலும் அது நாம ஓம்னு சொல்றதாதான் அர்த்தம்னு ஸ்பஷ்டமா சாதிச்சுட்டு போட்டார் உபனிஷத் பாஷ்யக்காரர் இங்க. ஏன்னா அதுதான் அந்த வேதத்து இந்த சீக்ஷாவல்லியினுடைய உத்தேசமும் அதுதான். அதுக்கப்புறம் ஓமித்யதுகிருதி அஸ்மவாபீனு, அது இந்த வேதம் நிஷேத வடிவமான சர்வத்திற்கும் ஓம் என்பதான ஒரே விதமான சப்த உச்சாரணமே பொருத்தம்னு சொல்றது. ஹஸ்மவாங்கிறது அனுபவ பிரசித்தம், அது ஓமிதி சாமானி. இப்போ ஒரு யாகம் பண்றா, யாகம் பண்றதுல அந்த முன்னால ஓம்னு அந்த உத்காதா என்ன சாமவேதிகள் சாமங்கள் ஓதலாம் ஓம்னு ஆரம்பிப்பான். காயந்தி ஓமிதி காயந்தி, அத
அவளு ஓமிதி சாமானி காயந்தி. அந்த ரித்விகள் ஓதரவா இருக்காளே, வேதம் ஓதரவா, அந்த சாமத்தை அவ ஆரம்பிக்கிறார். அந்த சாமத்தை ஆரம்பிக்கும் போது கூட என்ன ஓம்னு சொல்லி அவ தொடங்குறா. அப்போ யாகத்தை ஆரம்பிக்கலாம்னு அனுமதி கொடுக்கறதும் ஓம்ங்கிற சப்தத்தினாலே. அந்த யாகத்தை நடத்துறவா சாமகானம் பண்றதும் அந்த ஓம் என்ற தொடக்கத்தினாலே. அதுக்கப்புறம் ஓகும் சோமிதி சஸ்திராணி சகும் சந்தீனு, அதாவது அந்த ஹோதாக்களான ரித்விக்குகள் இருக்காளே அவ சத்திரத்தை சொல்றா. சத்திரம் சத்திரம்ங்கிறது என்னன்னா, இப்போ ரிக்ரிகா இருக்கிறது ரிக்னு சொல்றோம், அதுக்கு இசையை கூட்டிட்டா அது சாமம். ரிக்கா இருக்கும் ஆனால் அதுக்கு இசையை கூட்டியிருக்க மாட்டா, அப்படி இருக்கிறதாவது சத்திர மந்திரங்கள்னு வேறு. அந்த சத்திர மந்திரங்களை சொல்லி வா ஹோமம் பண்ணுறாளாம் ரித்விக்குகள், அவளுக்கு ஹோதான்னு பேர். அந்த ஹோதாக்கள் ரித்விக்குகளை என்னன்னு சொல்கிற, முதல்ல ஓம்னு சொல்லி தான் அந்த சஸ்திரங்களை தொடங்குறாளாம். ஓமி அத்வர்யு அப்படின்னுது. பிரதிகரம் பிரதிகிருஹாதி, அந்த ஹோதாக்களை சஸ்திரம் சொல்லுன்னு அதை ஆமோதிக்கிறாளோனோ அவளும் ஓம் தான் சொல்லுவா. இது என்ன, அனுமதிக்கும் ஓம், ஆமோதிக்கிறதுக்கும் ஓம். அதை கொஞ்சம் மாற்றி நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த ஆமோதனத்தை ஆமா ஆமான்னு சொல்லிட்டோம், அது ஓம் தான் நம்மளும் முன்னாடி சொல்லுது. இப்போவும் கேரளாவில் பார்த்தேன்னா மலையாளத்தில் தான் சொல்லுருக்கா, என்ன சாப்பிட்டாச்சா ஓம் பாங்க, ஒன்று கழிஞ்சோ ஓம் சாப்பிட்டாச்சுங்கிறது அர்த்தம். ஆமாம்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கோ, அதை அனுமதியுமே அந்த ஆமாம்னு சொல்கிறதையுமே அவன் ஓம்னு சொல்கிறா. இன்றைக்கும் வழக்கத்தில் நான் கேரளா அறிவிச்சுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அவன் தொடங்கியாச்சான்னு கேட்டால் அனுமதிக்கும் தொடங்கியாச்சு ஓம்ன்றான். இப்படி ஓமிதி பிரம்மா பிரசௌதி, அந்த ஓம்ங்கிறதுனாலே அந்த பிரம்மான்னு சொல்கிறதான பிரதான ரித்விக்கானவன் அனுக்ரியை கொடுக்குறான், அதனாலே அவனும் அங்க ஓம்னு சொல்றான். ஓமிதி பிரம்மண பிரவக்ஷயன்னாஹ பிரம்மோபாப்னவானீதி, அந்த வேதத்தை அடையவன், அதாவது ஒரு ஆச்சாரியன்ட்டு சிஷ்யன் வேதாபியாசத்துக்கு போறான், அவன் முதல்ல எதை சொல்றான், ஓ ஹரிஹி ஓம்னு அந்த ஓமை சொல்லி தான் வேதத்தையே தொடங்குறான். அதனால் அத்தியனம் பண்ண போகிற பிராமணன் கூட அந்த பிரணவத்தை சொல்லி தான் வேதத்தை தொடங்குறான். பிரம்மைவோபாப்னீதீனுது. அப்போ அந்த பிரம்மைவோபாப்னோதின்னு சொன்னதுனால அவ்விதமே வேதத்தை அடைந்தும் அவன் விடுகிறான். அப்போ வேதத்தை ஆரம்பிக்கும் போதும் பிரணவம், வேதத்தை முடிக்கும் போதும் பிரணவம். இதை நாம் எல்லாரும் நம்ம அனுபவத்திலே கண்ட விஷயம்தான். அந்த விஷயத்தை தான் இங்கே இந்த ஹோதா, அந்த ரித்விக்கு, பிரம்மா, அத்வர்யு, இப்படி எல்லாருடைய மூலமாகவும் இந்த அனுவாகத்தில் ஸ்பஷ்டமாக நமக்கு இந்த சீக்ஷாவல்லியானது சொல்கிறது. அப்போது ஆமோதிக்கிறதும் ஓம், அனுமதிக்கிறதும் ஓம், ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்கிறதும் ஓம், ஆரம்பமும் ஓம், அத்தியனம் பண்ண போறவனும் முதல்ல சொல்றது ஓம். இப்படி எல்லா விதத்திலையும் நாம் பரபிரம்மத்தையே உபாசிக்கிறோம். அந்த உபாசனை தான் முதல்ல அதை வியாகிருதியாக உபாசிக்க சொல்லித்து, அதுக்கப்புறம் பாந்தமாக உபாசிக்க சொல்லித்து, இப்போ பிரணவமாகவே உபாசிக்க சொல்றது. பிரம்மோபாசனம் பிரணவத்தினாலேன்னு அங்கே அந்த பிரணவத்தினாலேயே உபாசனம்னு இங்கே வேதம் விதிக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம ரகசிய திரயம்னு சொல்கிறோமே அதில் முதல்ல இந்த திருவஷ்டாட்சரம், இந்த பிரணவங்கிறத பதமானது ரகசிய திரயத்தில் துவயமந்திரத்திலேயோ இல்லை சரமஸ்லோகத்திலேயோ இல்லை.
இந்த அஷ்டாட்சர மந்திரம் அது வியாபக மந்திரத்திலேயே முதன்மையான மந்திரம். அது பிரணவத்தை கொண்டே தொடங்கிறது. அந்த திருவஷ்டாட்சரத்தினுடைய மேன்மையே இந்த பிரணவம். இந்த பிரணவனே பிரணவமே பிரம்மா, அவதான் பரபிரம்மங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமாக ஓம் இதி பிரம்மான்னு ஆரம்பித்து இந்த அனுவாகமானது சொல்கிறது. கவிதார்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.